தீரன் சின்னமலை. சோ இவரை பத்தி பாக்கலாம். சோ இவரோட வருடம் பாத்தீங்கன்னா 1756ல இருந்து 1805ல இறந்திருப்பாரு. இது வரைக்கும் அவர் போராடி இருப்பாரு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக. சோ இவர் வந்து எந்த இடத்துல பிறந்திருப்பாருன்னா தீர்த்தகிரி. ஓகேவா? இவரோட பேர் வந்து தீர்த்தகிரி. சோ இவர் எந்த பகுதியை சேர்ந்தவர்னா மன்றாடார் ஃபேமிலி ஆஃப் பாளையங்கோட்டை. பாளையங்கோட்டையை சேர்ந்தவர். இவருடைய இயற்பெயர் வந்து தீர்த்தகிரி. ஓகேவா? சோ தீரன் ஆஸ் வெல் ட்ரெயின்ட் இன்ஸ். அவர் எதுல எதுல வந்து ட்ரெயின்டா இருப்பாருன்னா, சோ சிலம்பு, ஆர்ச்சரி, அதான் வால் வித்தை, சிலம்பு, ஹார்ஸ் ரைடிங் அண்ட் புதிய வெப்பன்ஸ் யூஸ் பண்ற மாதிரி மாடர்ன் வேர்ஃபேர் எல்லாமே கத்திருப்பாரு. சோ இவர் கொங்கு கண்ட்ரி, அதாவது ஈரோடு பக்கத்தை சேர்ந்தவர். சோ எந்த பகுதினா சேலம், கோயம்புத்தூர், கரூர் அண்ட் திண்டுக்கல், இந்த பகுதியை உள்ளடக்கிய பாளையக்காரர். சோ வந்து மைசூர் சுல்தான்ஸ் வந்து இந்த இடத்த வந்து கண்ட்ரோல் பண்ணவங்க யாரு? மைசூர் சுல்தான்ஸ். யாரு? ஹைதர் அலி, திப்பு சுல்தான், அவங்களோட கண்ட்ரோல் இருந்த ஏரியா இது. ஓகேவா? தோ அதுக்கப்புறம் ஆங்கிலோ மைசூர் வார்க்கு அப்புறம் இந்த இடம் யார் கிட்ட போகுது? ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு போகுது. சோ இங்கதான் இங்க பிரச்சனை ஆரம்பிக்குது, இந்த பகுதியில பிரச்சனை ஆரம்பிக்குது. ஓகேவா? சோ இவரை யார் ட்ரெயின் பண்ணாங்க, இவர் யாருக்கு பயிற்சி கொடுத்தாங்க இவருக்கு தீரன் சின்னமலைக்குன்னு பாத்தீங்கன்னா, பிரெஞ்சும் திப்பு சுல்தானும் தான் ட்ரெயின் பண்ணிருப்பாங்க. சோ இது கேட்பாங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ யார் ட்ரெயின் பண்ணாங்கன்னா, பிரெஞ்சுக்காரர்களும் திப்பு சுல்தானும் ட்ரெயின் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சோ இவர் வந்து மருது சகோதரர் கிட்ட ஹெல்ப்பும் கேட்டிருப்பாங்க. சோ இந்த 1801 வரைக்கும் மருது சகோதரர் பீரியட் இருந்திருக்கும். சோ அண்ட் அண்ட் மராத்தாஸ், மராத்தாஸ் யார் யார்கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாரு? மருது பிரதர்ஸ் அண்ட் மராத்தாஸ் பிரிட்டிஷ்க்கு அட்டாக் பண்ண யாரோட ஹெல்ப்பும் கேட்டிருப்பாரு? மருது பிரதர்ஸ் அண்ட் மராத்தாஸ். ஓகேவா? அட் கோயம்புத்தூர் இன் 1800. சோ திப்போட இறப்புக்கு பிறகு ஓடைமலை, இவரோட பகுதி என்ன? ஓடைமலை. ஓடைமலைங்கிற பகுதியில ஒரு கோட்டையை அமைத்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து வந்தார். ஓகேவா? ஒரு கோட்டையை அமைச்சு அங்க பாதுகாப்பா இருந்தது. இவர் குரில்லா வார்ஃபேர் ஃபாலோ பண்ணுவாரு. இவரோட அதாவது பதுங்கி இருந்து அட்டாக் பண்ணுவாங்க. சோ அந்த குரில்லா வார்ஃபேர் ஃபாலோ பண்ணுவாரு. எங்கன்னா ஓடைமலையில கோட்டையை அமைத்து ஆங்கிலேயர்களை எதிர்த்தார். இவரோட இயற்பெயர் தீர்த்தகிரி. இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, ஸ்டார்டிங்ல மைசூரோட திவான் வந்து டாக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போறப்போ அவரை வழி மறிச்சு அந்த டாக்ஸ் எல்லாம் புடுங்கிட்டு அனுப்பியிருப்பாரு, போய் சொல்லு அப்படின்னு. சோ அப்போ வந்து ஸ்டார்டிங் பீரியட்ல, அதுக்கப்புறம் திப்புக்கு சப்போர்ட்டா தான் இருந்தாரு. சோ ஸ்டார்டிங்ல அது மாதிரி பண்ணப்போ அப்போதான் வந்து அவர் அந்த எந்த பகுதியில வந்து அந்த இது நடந்திருக்கோம்னா, சின்னமலை பகுதியில அந்த நடந்திருக்கும். அப்போதான் அவர் தீரன் சின்னமலைன்னு அதை கூப்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா? சோ தீரன் சின்னமலைங்களோட இயற்பெயர் தீர்த்தகிரி. இவர் வந்து 1756ல இருந்து 1805 வரைக்கும் ஆங்கிலேயருக்கு எதுல போராடி இருப்பாரு. இவர் எந்த இதுல எந்த ஃபேமிலியில பிறந்திருப்பாருன்னா, மன்றாடியர் ஃபேமிலி ஆஃப் பாளையங்கோட்டையை சேர்ந்தவர். சோ வேற எதுல எல்லாம் வந்து தேர்ச்சி பெற்றவர்னா, சிலம்பு, வால் வித்தை, அப்புறம் ஹார்ஸ் ரைடிங், அப்புறம் இப்போதைய மாடர்ன் வேர்ஃபேர் போர் முறைகள். ஓகேவா? நவீன போர் முறைகள் எல்லாத்திலையும் தேர்ச்சி பெற்றிருப்பாரு. இவர் கொங்கு நாட்டை சேர்ந்தவர். கொங்கு நாடுன்னா அப்போ வந்து சேலம், கோயம்புத்தூர், கரூர், திண்டுக்கல் இதெல்லாம் உள்ளடக்கியதுதான் கொங்கு நாடு. ஸோ மைசூர் சுல்தான்ஸ் தான் இந்த இடத்த வந்து கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. மைசூர் ஆங்கிலோ மைசூர் வார் தோத்த பிறகு இந்த இதுல டாக்ஸ் கலெக்ட் பண்ற உரிமை யாருக்கு போயிருக்கோம்? ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு போயிருக்கோம் ஆஃப்டர் கர்நாடிக் வார்ஸ். சோ இவர் யாரு வந்து தேர்ச்சி, இவருக்கு யார் வந்து பயிற்சி கொடுத்திருப்பாங்கன்னா, பிரெஞ்சும் திப்புவும் பயிற்சி கொடுத்திருப்பாங்க. சோ இவர் மருது பிரதர்ஸ் அண்ட் மராத்தாஸோட ஹெல்ப் கேட்டிருப்பாரு பிரிட்டிஷ அட்டாக் பண்றதுக்கு அட் கோயம்புத்தூர் இன் 1800ல. சோ திப்புவோட இறப்புக்கு பிறகு அவரோட இடம் வந்து ஓடைமலை. ஓடைமலையில வந்து ஒரு கோட்டையை அமைத்து ஆங்கிலேயரை எதிர்த்தார். அங்க வந்து ஒரு கோட்டையை அமைச்சு ஆங்கிலேயில எதிர்த்து வருவாரு. இவரோட போர் முறை பாத்தீங்கன்னா, கொரில்லா போர் முறை சொல்லுவாங்க. ஓகேவா? வேலூர் புரட்சி வந்து எந்த வருடம் நடந்திருக்குன்னா, 1806. ஓகேவா? சோ இது வந்து நம்மளோட இந்தியா லெவல்ல நடந்த 1857 நடந்த புரட்சிக்கு ஒரு முன்னோடினே சொல்லுவாங்க இது ஜென்ரலா. ஓகேவா? சோ அது ஆக்சுவலா ஒரு மெயின்ஸ் கொஸ்டினே இருக்கு, குரூப் ஒன் மெயின்ஸ் கொஸ்டினே. சோ வந்து வேலூர் புரட்சிங்கிறது ரிவோல்ட் 1857க்கு ஒரு முன்னோடி, எப்படின்னு கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு ஒரு மெயின்ஸ் கொஸ்டினே இருக்கு. சோ ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னா நிறைய விஷயம் ஒத்து போவோம். ஓகேவா? சோ வேலூர் புரட்சி பத்தி பார்க்கலாம்.
சோ வேலூர் புரட்சிக்கு காரணங்கள், காசஸ் ஆஃப் த ரிவால்ட். சோ என்னெல்லாம் காரணங்கள் பாத்தீங்கன்னா, வேலூருங்கிற இடம் வந்து மீட்டிங் கிரவுண்ட், ஓகே, எல்லா புரட்சியாளர்கள் மைய இடமாக இருந்ததுன்றாங்க. அங்க ஆங்கிலோ மைசூர் வார்க்கு அப்புறம் திப்பு சுல்தானோட விசுவாசிகள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் இந்த வேலூர் சரௌண்டிங்ல செட்டில் ஆக ஆரம்பிச்சாங்க. ஓகேவா, வேலூர் சரௌண்டிங்ல செட்டில், அவங்களோட மினிஸ்டர்ஸ், அவங்களோட விசுவாசிகள், அவங்க எல்லாமே வந்து இந்த இடத்துல செட்டில் ஆக ஆரம்பிச்சாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான ரீசன் சொன்னோம்னா டர்பன், தலைப்பாகை. யார் அறிமுகப்படுத்துறாரு? ஆக்னியூ. நம்ம ஆக்னியூ முன்னாடியும் பார்த்தோம் இல்லையா. சோ ஆக்னியூ வந்து இங்க தலைப்பாகை அறிமுகப்படுத்துறாரு. சோ இது பார்த்து, இதுவே ஒன் ஆஃப் த ரீசன். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, வேலூரோட படை வீரர்கள் இருக்காங்க இல்லையா, பிரிட்டிஷ் இந்திய படை வீரர்கள் தான், அதுல இந்தியன்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க நிறைய பேர் திப்புவோட விசுவாசிகளா இருந்திருப்பாங்க. சோ அவங்க எல்லாமே வந்து அவங்க இருந்திருப்பாங்க. அது இல்லாம வந்து இவங்க இருக்காங்க இல்லையா, பாலிக்கர கிளர்ச்சிகள் நடந்தது இல்லையா, அதுல சம்பந்தப்பட்ட ஆள்களும் அதுல இருப்பாங்க. ஓகேவா, அந்த பிரிசன்ல இருப்பாங்க, அந்த படையில இருப்பாங்க. சோ அவங்க எல்லாமே வந்து பிரிட்டிஷ் மேல, அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மேல அவ்வளவு கோபம் இருக்கும். சோ அதை எப்படா அதுக்கு டைம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதோட ஒரு வெடிப்பு தான் பாத்தீங்கன்னா வேலூர் புரட்சி. சோ தலைப்பாகை, கம்பெனி வந்து ஒரு புதுவிதமான தலைப்பாகையை அறிமுகப்படுத்துவாங்க. சோ யாரோட கைடன்ஸ்ல பாத்தீங்கன்னா, ஜான் கிராடாங்கிற அவரோட கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் சென்னை ப்ராவின்ஸ், சென்னை மாகாணத்தோட கமாண்டர் இன் சீஃப் இவர். அடுத்தது ஜெனரல் ஆக்னியூ, இவர் யாருன்னா, இவர் தான் வந்து அறிமுகப்படுத்திருப்பாரு. யாரோட கைடன்ஸ்லன்னு பாத்தீங்கன்னா, ஜான் கிராடக். ஓகேவா, அதனாலதான் யார் அறிமுகப்படுத்தாங்க, ஆக்னியூ அறிமுகப்படுத்தனால இதை என்னன்னு சொல்லுவாங்க, ஆக்னியூ டர்பன் சொல்லுவாங்க. ஓகேவா, ஆக்னியூ டர்பன் சொல்லியிருப்பாங்க. இத ஆக்னியூ டர்பன் சொல்லியிருப்பாங்க. சோ அது இல்லாம வேற என்னென்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னா, மத குறியீடுகள், அதாவது நம்ம திருநூறு வைப்பாங்க, இஸ்லாமியர்கள் வந்து தலையில தொப்பி போடுவாங்க. சோ அந்த மாதிரி மத குறியீடுகள் வந்து தடை செய்யறாங்க. ஓகேவா, அதெல்லாம் எல்லாருக்குமே, அங்க இருக்கிற ஹிந்து முஸ்லிம்ஸ் எல்லாருமே தான் அந்த படையில இருந்திருப்பாங்க, எல்லாருக்கும் அந்த கோவம் இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா, சென்னை மாநிலத்தின் தலைமை தளபதி, அது ஜான் கிராடக், அதை அறிமுகப்படுத்துறாங்க. அது ஒரு கோவம். சோ இது ஒரு இது மாதிரி அறிமுகப்படுத்துறாங்களே, அது பிடிக்கல. ஏன்னா அந்த தலைப்பாகையில பாத்தீங்கன்னா, அனிமல் ஸ்கின்னால ஏற்பட்ட ஒரு பட்டை மாதிரி இருக்கு, அது அனிமல் ஸ்கின்னால செய்யப்பட்டது. அடுத்தது பாத்தீங்கன்னா, அவங்க யூனிஃபார்ம் இருக்கு இல்லையா, படை வீரர்களோட யூனிஃபார்ம்ல ஃப்ரண்ட் பார்ட்ல சிலுவை இருக்கு. சோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கிறிஸ்டியானிட்டிய வந்து அவங்களோட இது வந்து இம்போஸ் பண்றாங்க அப்படின்னு மத்த ரிலிஜன் படை வீரர்களும் வந்து அதை எதிர்ப்ப பாக்குறாங்க. அடுத்து இதெல்லாமே ஒரு ரீசன் தலைப்பாகையில. சோ இந்த இதெல்லாம் ட்ரெஸ்ல இந்த மாதிரி இருந்தனால, சோ இதெல்லாம் ஒரு ரீசனா சொல்றாங்க, எதிர்ப்பு. சோ இந்த எதிர்ப்பு எப்படி ஆரம்பிச்சிருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் வந்து எப்போ நடந்திருக்கும்னா, மே 1806 நடந்திருக்கும். செகண்ட் பேட்டலியன் வந்து இது பாத்துங்க, செகண்ட் பேட்டலியன் ஆஃப் த 4th ரெகிமெண்ட் அங்கதான் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் வேலூர் புரட்சி, மெயின் புரட்சிக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேவா, முதல் எதிர்ப்பு மே 1806 4th ரெஜிமெண்ட் இன் 2nd படைப்பிரிவு வீரர்கள் தலைப்பாகையை அணிய மறுத்தனர். ஓகேவா, சோ தலைப்பாகையை அணிய மறுக்கிறாங்க. அப்போ வந்து அங்க கமாண்டர் ஆஃப் கேரிசன் இருந்தவர் கொலனல் ஃபேன்கோட், அங்க போ கமாண்டர் இருந்தவர் கொலனல் ஃபேன்கோட், இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, இவங்களுக்கு பதிலா செகண்ட் பட்டாலியன் ஆஃப் 23rd ரெகிமெண்ட் ஆஃப் வாலாஜாபாத் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாரு. இந்த எதிர்ப்பு தெரிவிச்சாங்கல்ல, அந்த படைக்குழுவுக்கு பதிலா இவங்களை ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாரு, மாத்தி இருப்பாரு. சோ அப்ப என்ன நடந்திருக்கும்னா, இந்த எதிர்ப்பு தெரிவிச்சாங்கல்ல, அவங்கள வந்து அவங்க கிட்ட விசாரணை நடத்துறாங்க. சோ விசாரணை நடத்துறி அந்த யார் யார் கிட்டனா, அதுல வந்து 10 முஸ்லீம், 11 ஹிந்துஸ் இருந்ததா சொல்றாங்க. இங்க 21 பேரை விசாரணை பண்றாங்க. விசாரணை பண்ணி ஒரு முஸ்லீம் ஒரு ஹிந்து ஒருத்தரை வந்து சாட்டி அடி கொடுக்குறாங்க. சோ பனிஷ்மெண்டா இருக்கட்டும், மத்தவங்களுக்கு ஒரு பயம் இருக்கட்டும்னு ஒரு சாட்டி அடி கொடுக்குறாங்க, பனிஷ்மெண்டா கொடுக்குறாங்க. ஓகேவா, சோ இதுதான் வந்து மெயின் புரட்சிக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம், புரட்சி ஆரம்பிச்ச ஒரு ஃபோர்ட் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் ரிபெலியன்ஸ். எப்படி அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடுச்சுன்னு பாக்கலாம்.